நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பொது வீடியோவில் இந்த ஒயிட் காலர் கிரைம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். அதே மாதிரி சமூகத்தில் அந்தஸ்தோடு இருந்து கொண்டு இரண்டாவது நம்பர்னு சொல்கிறாங்கள, குறுக்கு வழியில் அடுத்தவர்களுடைய பணம், ஆனால் பங்குச்சந்தை இல்லை. பங்குச்சந்தை என்பதற்கும் ஒரு விதமான சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் ஒருவருடைய மனம் இரண்டாம் நம்பர்னு சொல்கிறோம்லே, செகண்ட், அதாவது மறைமுகமான சாதுரியமான சாமர்த்தியமான வழிகளில் அடுத்தவர்களுடைய பொருளின் மூலமான அமைப்புகளை நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம். நிறைய பேர் கேட்குறீங்க, நான் நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிப்பனா, 1000 கோடிகள் சம்பாதிப்பனா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போவனா, பிஎம்டபிள்யூ காரில் போவனா, பென்ஸ் காரில் போவனான்னு சொல்கிறீங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும், அதாவது பணத்தை சம்பாதிப்பது என்று வந்துவிட்டதற்கு பிறகு அதில் உள்ள ஒரு ரிஸ்கை பற்றி கவனிக்காமல் எல்லா வகையிலையும் மிகப்பெரிய அளவில் துணிஞ்சு இறங்கிறதுக்கு 6-12 பாவகங்கள் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கணும். 6 இடம் என்பது அடுத்தவர்களுடைய பணம் என்பதை குறிக்கக்கூடிய பாவகம். 6 இடம் என்றைக்குமே அடுத்தவர்களுடைய பணத்தை குறிக்கும். அடுத்தவர்களுடைய பணம்னா என்ன? லாட்ரி சீட்டு. அதாவது பங்குச்சந்தையை வந்து நீங்கள் அடுத்தவர்களுடைய பணம்னு சொல்ல முடியாது. ஆனால் சூதாட்டம் அல்லது ஒரு மாதிரியான மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செய்ய இதை செய்ய, இந்த அடுத்தவர்களுடைய பணத்தை மொத்தமாக, லாட்ரி டிக்கெட்டு கண்டிப்பாக 6 பாவகத்தை சேர்ந்தது, 6-12 இடத்தை சேர்ந்தது. சூதாட்டம் என்பது 12 இடம், 6 என்பது அடுத்தவர்களுடைய பணம். ஆக சூதாட்டம் மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈம கோழி வளர்ப்பு, தேக்கு மரம் தென்னை மரம் வளர்த்து தர்றேன், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அதிக வட்டி தர்றேன், அதிக வட்டி 10 நூற்றுக்கு 10 வட்டி தர்றேன், அதிக வட்டி தருகிறேன், அதாவது 1 லட்ச ரூபாய் என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா மாதம் 5000 தருகிறேன், 10000 தருகிறேன், 10 மாதம் முடிவில் இவ்வளோ தர்றேன் அவ்வளோ தர்றேன்னு சொல்லிட்டு பென்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு போய் தன்னுடைய அத்தனை அமைப்புகளையும் கொண்டு போய் கொட்டி ஏமாந்துடுறாங்கல்ல, அந்த ஒயிட் காலர் கிரைம், அடுத்தவர்களுடைய பணத்தை வாங்குதல் அப்படிங்கிறார். இந்த ஈமக்கோழி வளர்ப்பு, தேக்கு மரம், தென்னை மரம், இது எல்லாமே இந்த 6 பாவத்தோடு சேர்ந்து தான். அடுத்தவங்களை சீட்டிங் பண்ணி அதன் மூலமாக ஒரு 100 கணக்கான கோடிகளை சம்பாதிப்பது 6 பாவகம். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் 8 பாவகம். 6 இடமும் 12 இடமும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு விதமான பங்குச்சந்தை அமைப்புகள் ஏற்படும். அதே 6 இடமும் 12 இடமும் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நாம் அடுத்தவர்களுடைய பணத்தை ஒரு மாதிரியாக கலெக்ட் பண்ணி, இப்போ நான் சொன்ன மாதிரி பணத்தை வந்து என்கிட்ட 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துட்றேன், 10வது மாதம் முடிவில் 10 லட்ச ரூபாயும் கொடுத்துட்றேன், இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் எல்லாம் போட்டு பணம் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல, இணைய வழியில் ஒயிட் காலர் கிரைம், அடுத்தவருடைய பணத்தை மொத்தமாக ஏமாற்றுதல், 100 கணக்கான கோடிகள் அப்பப்போ மோசடி கேசடின்னு வருது இல்லையா, இது மாதிரியான ஆர்வங்கள் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வருகிறது. ஜாதகர் 31/1/1977 5:55 PM 31/7/1977 5:55 PM கோவை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகம் இப்போது திரையில் தெரிகிறது. என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகள் ஒவ்வொன்றிலையும் நான் நிறைய இடங்களில் உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டு வரேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ப்ரீமியம் வீடியோவில் ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ரீமியம் வீடியோவில் கடைசி நிறைவில் ஒரு ஜாதகத்தை போட்டு இவர் என்ன இதில் என்ன துறையில் இருப்பார் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான ஒரு இதை போட்டிருக்கிறேன். முதல் நாளே நல்ல விதமான வெல்கம் வந்திருக்கு. இனிமேல் அடுத்தடுத்து ப்ரீமியம் வீடியோவில் ஒரு கடைசியில் ஒரு ஜாதகத்தை போட்டு என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் இவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்றதுக்கான சில குவிஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அதுவும் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க, நல்லாவே இருக்குது. சரி, இப்போ இந்த ஜாதகத்தை கூட இந்த மாதிரியான ஒருவர் என்ன தொழில் செய்கிறார், எந்த துறையில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தையும் போடுறேன். திரையில் இப்போது ஒரு ஜாதகம் வந்துருக்கிறது. 31/1/1977 5:55 மாலை கோவை மாவட்டத்தில் பிறந்த ஜாதகம். லக்னத்தில் சனி, லக்னத்தில் சனி, 6 புதன் செவ்வாய், 7 சூரியன், 9 சுக்கரன் உச்சம், 10 குரு கேது கேளயோகம், 10 குரு கேது கேளயோகம்,
பன்னிரெண்டுல இந்த கேளயோகத்தை ஏன் அழுத்தி சொல்றேன்னா, கேளயோகத்திற்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஜாதகம். பன்னிரெண்டுல சந்திரன் மறைந்திருக்கிறார், ஆயினும் இவர் இங்கே தைப்பூசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற அமைப்பில் இருக்கிறார். இன்னொரு மூணு நாலு நாள்ல மிருகசீரட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. மிருகசீரட நட்சத்திரம் கடைசி, அதாவது கிட்டத்தட்ட திருவாதிரை நட்சத்திரனே வந்துடலாம், மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரனே வந்துடலாம். திருவாதிரை புனர்பூசம் பூசம், இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து தைப்பூசம் நடைபெறப் போகிறது. ஆக பௌர்ணமிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக லக்னாதிபதி பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகம், கேளயோகம் இருக்கிறதையும் கவனிச்சுக்கங்க. ஆக அந்த ஜாதகத்துல ஒரே ஒன்று என்னன்னா, லக்னம் லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து தனக்கு ஆகாத சூரியனுடைய 3 டிகிரி பார்வையில் எரிச்சல் ஊட்டுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கிறார். லக்னமும் ராசியும் பாவத்துவமானாலே, லக்னம் ராசி சிலவைகள் பாவத்துவமாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே லக்ன ராசி பாவத்துவமானாலே நமக்கு வந்து வேற மாதிரியான, லக்னத்தில் சனி இருந்தாலே நமக்கு குறுக்கு வழி சிந்தனைகள் கண்டிப்பாக வரும். ஒன்று நம்ம சோம்பேறியா இருப்போம், குறுக்கு வழி சிந்தனைகள், எந்த ஒரு லெவல்லையும் குறுக்கு வழி சிந்தனைகள் வருவதற்கான காரணமான ஒரு கிரகம் வந்து சனி பகவான், அடுத்த செவ்வாயாக இருப்பார். ஆகவே எப்போவுமே ஒருவேளை லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார், கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கின்றன, ஆனால் நம்ம மாட்டிக்கலன்னு அர்த்தம். தசாபக்திகளின் அடிப்படையில் தான் நம்ம மாட்டிக்கிறது மாட்டிக்காது இருக்கு. தப்பு செஞ்சவங்க அவ்வளோ பேருமே மாட்டிக்கிறது இல்லை, ஒரு சிறிய தண்டனையோடு தப்பிச்சு விடுறவங்களும் இருக்கிறாங்க. இங்கே பார்த்துட்டீங்க, பிறக்கும் போது இவருக்கு செவ்வாதசை 10 மாதம் 21 நாட்கள் இருக்கின்ற நிலைமையில் இவர் பிறந்திருக்கிறார். பிறந்ததுலேருந்தே இவருக்கு 1 வயதுலேருந்து ராகுதசை, ராகு வந்து மிகவும் நல்ல அமைப்பில், உச்ச சுக்கரனின் வீட்டில், உச்ச சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்கிற குரு சுக்கர தொடர்புகள். ஆக ராகுதசை பிறக்கும் போதே ஒரு விதமான நல்ல விதமான ஒரு மனோ அமைப்பு, நல்ல விதமான இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. குருதசை, குருதசை சனி புக்தி முடியுது, 23 வயசு ஆகுது. குருதசையில் புதன் புக்தி, 2000 இவருக்கு செவ்வாதான அதிக சுபத்துவம். செவ்வாய் வளர்பறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை என்கின்ற 6, 10 இடங்கள் பரிவர்த்தனையும் இந்த இடத்துல இருக்கு. 6, 10 இடங்கள் பரிவர்த்தனை. 6ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் இவருக்கு சுபத்துவமாக இருக்கிறது. 12ஆம் பாவகம் பௌர்ணமிக்கு 2 நாள் இருக்கக்கூடிய சந்திரனின் இருப்பு, 12ஆம் பாவகாதிபதி சந்திரனின் பார்வை, குருவின் பார்வை. பாவகாதிபதி சுபத்துவத்தை இங்கே எடுத்துக்க வேண்டாம், பாவக சுபத்துவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் பாவகம் மட்டும் கூடுதல் சுபத்துவமாக இருந்திருந்தால் அது வேறு மாதிரியான அமைப்புகளில் போயிருக்கும். இங்கே 8ஆம் பாவகம் பாவத்துவமாகவும் இல்லை, சுபத்துவமாகவும் இல்லை. ஆக இவருடைய 23 வயதிலிருந்தே இவருக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லப்படக்கூடிய, இப்போது நான் சொன்னேன், அதாவது நாசுக்காக மற்றவர்களுடைய பணத்தை கலெக்ட் பண்ணுற செவ்வாயின் துறைகளில் மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்னா செவ்வாதான், செவ்வாயின் துறைகளில் மற்றவர்களுடைய பணத்தை கலெக்ட் பண்ணுகின்ற ஒரு துறைகளில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னா ஒயிட் காலர் கிரைம் தான், செகண்ட் 2ஆம் நம்பர் தான், அதில் அவருக்கு ஆர்வம் வந்துருச்சு. 100 கணக்கான கோடிகளை குருதசை கொட்டிருச்சு, குரு 100 கணக்கான கோடிகள். கேளை யோகத்தில் இருக்கிறார், சனியின் பார்வையிலும் இருக்கிறார், கேளை யோகத்தில் இருக்கிறார், சனியின் பார்வையில் இருக்கிறார். சனியின் பார்வை இல்லை அப்படின்னு சொன்னால் கேளை யோகம் நேர்மையான விதத்தில் சம்பாரிச்சு கொடுக்கும். கேளயோகத்தில் நிறைய பேர் முறையான கேளயோக அமைப்பில் இருந்தவர்கள், கேளயோகத்தில் சரியான பருவத்தில் முறையாகவே சம்பாதித்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இங்கே சனியின் பார்வை, சனியின் 8 டிகிரி பார்வை அவரை முறையற்ற வகையில் 100 கணக்கான கோடிகளை, சும்மா விளையாட்டு போல் ஆரம்பித்த எம்எல்எம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செவ்வாயின் துறைகளில் செய்த ஒரு விதமான அமைப்பு வந்து இவருக்கு 100 கணக்கான கோடிகளை கொட்டிடுச்சு. லக்னம் பாவத்துவமாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி சுபத்துவமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். ஆகவே பிறந்ததுலேருந்தே அவர் ரொம்ப ஜாலியாக எல்லாத்துலேயுமே ஒரு சுபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் தசாபக்தி அமைப்புகள் கண்டிப்பாக கை கொடுக்க வேண்டும். கடக லக்னத்திற்கு வரக்கூடாத தசை அதுன்றத சிம்ம லக்னத்திற்கும் கடக லக்னத்திற்கும் நான் என்ன சொல்கிறேன், இவரை தான் சொல்கிறேன், சனி தசையை தான் சொல்கிறேன். சனி சூரியனோடு இணைந்து அல்லது சூரியனோடு பார்க்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக எரிச்சலோடும் மனநிலையில் இருப்பார்ன்றதையும் சொல்லுவேன். 2012 இவருக்கு வந்து 2012 வரைக்கும் சரியாக 2012 வரைக்கும் அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் சுமூகமாக போய்கொண்டிருந்த இந்த 6, 12ஆம் இடங்களின் அமைப்பில் அடுத்தவர்களுடைய பணத்தை ஏமாற்றுகிற, சரியான வார்த்தை தான் அது, அடுத்தவர்களுடைய பணத்தின் மூலமாக 100 கணக்கான கோடிகள் கொட்டி சம்பாதித்த இந்த அனைத்தும் 2012 சனிதசை ஆரம்பித்த உடனே லாக் ஆயிடுச்சு.
கடுமையான பண பிரச்சனைகள் இருக்கிறாரு, எல்லாமே லாக் ஆயிடுச்சு. கொஞ்சம் கிட்டத்தட்ட தலை மறைவு நிலை தான் கிட்டத்தட்ட. ஏன்னா இப்போ அஷ்டமச்சனி நடக்குது. மிதனராசிக்கு 2012 தன்னுடைய அந்த நூற்றுக்கணக்கான போட்டிகளை சம்பாதித்த சொத்துக்களை காப்பாற்றி கொள்வதற்காக இவர் வந்து கடுமையான சட்ட பிரச்சனைகள்ல அரச விரோதத்தில் இருக்கிறார். சனி திசையில சூரிய பக்தினா நான் சில நிலைகளை சொல்லுவேன், அரச விரோதம் அரச விரோதம்னுவேன். சனி திசை சூரிய பக்தியில அரச விரோதம் ஏற்படும். தந்தை, தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை கொடுத்த சொத்துக்கள், சூரியன் சம்பந்தப்பட்ட அத்தனையும். இங்கே அவருடைய பலன் என்ன நடக்குதுன்னா அரச விரோதம், அரசாங்கத்தோடு மோதுகிறார், அரசு அதிகாரியோடு மோதுகிறார். இது போன்ற அமைப்பு உள்ள சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2012 சரிவுகள் ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இன்னும் சொத்துக்கள் இருக்கின்றன. நூற்றுக்கணக்கான கோடிகள்னா ஒரே வாரத்தில் முடிச்சுக்கோங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருப்பார் அப்படிங்கிறத. நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதித்தும் அரசாங்கம் நிறைய அவரை முடக்கி வைத்திருக்கிறது. எல்லா அமைப்புகள்லையும் அவர் வந்து அப்படியே எப்போதான் ரிலீஸ் ஆவார், ரிலீஸ் ஆவாரா மாட்டாரா, சனி திசையில் முதல் 9.5 வருஷம் கடுமையான பலன்களை செய்யும். என்ன பலன்களை செய்யும்? அட்டமாதிபதி பலன்களை செய்யும். அவருடைய மூலத்திரிகோண வீட்டின் பலன்களை செய்கிறார். அதனை அடுத்து 7 அதிபதி பலன்களை செய்ய ஆரம்பிக்கும் போது மெதுமெதுவாக பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் லக்னாதிபதியோட தசை புக்தி வரப்போகுது. 2022 வர நவம்பர்லேருந்து இவருக்கு லக்னாதிபதியோட புக்தி வர ஆரம்பிக்குது. 6-12 சுபத்துவமாக இருந்து விட்டாலே சம்பாதிச்ச பணம் கொஞ்சமாவது நிற்கும். நூற்றுக்கணக்கான கோடிகளில் 100 கோடியாவது நிற்கும். அந்த அளவிற்கு வந்து கீழே போகாத பிரச்சனைகள் தீருமா? கண்டிப்பாக தீரும். ஏன்னா அடுத்து புதன் தசை வரப்போகுது. இந்த புதன் வந்து மிகப்பெரிய சுபத்துவத்தில் இருக்கிறார். குருவின் பார்வையில், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். ஆகவே இவர் என்ன ஆவார்? அதே தொழிலை திரும்ப செய்வார். இவர் வந்து இவருடைய எண்ணங்கள் லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால, ரெண்டுமே பாபகிரகம், லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு ராசியை செவ்வாய் பார்த்து ராசியே லக்னாதிபதியும் ஆகி சந்திரனை செவ்வாய் பார்க்கிறார். லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த அமைப்போல பார்த்தீங்கன்னா இவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. இந்த 2 நம்பர் பிஸ்னஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கிலேயே வேறு வேறு அமைப்புகளில் ஏதேனும் ஒரு நிலையில் 6 பாவக அடிப்படையில் தான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ இந்த அமைப்பில் வருகின்ற நவம்பர் மாதம் லக்னாதிபதியுடைய புக்தி ஆரம்பிக்கிற காரணத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் வெளிவர பிரச்சனையிலிருந்து வெளிவர ஆரம்பித்து செவ்வாய் பக்தியும் ராகு பக்தியும் குருவின் பார்வையில் இருக்கிறனால மறுபடியும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற சொத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அப்படியே மறுபடியும் ராகபக்தியிலையும் மறுபடியும் தொழில்களிலும் மறுபடியும் இதே மாதிரி ஆரம்பித்து குரு பக்தியில் ஜாம் ஜாம்னு இருக்கிறாள் தான். அதாவது என்னதான் இருந்தாலும் சில நிலைகளில் சுபத்துவ அமைப்புகளில் தசைகள் நடக்கும்போது கஷ்டங்கள் ஒரு நிலையில் தீரும்ன்றதான் விதி. 2012 இவர் இன்றைக்கு வரைக்கும் 9.5 வருஷமாக நல்லா இல்லை. முதல் 9.5 வருஷம் அட்டமாதிபதி திசையாக பயன்படக்கூடிய அமைப்பு. ஆகவே 6-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது 6 இடம் அடுத்தவர்களுடைய பணம் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். பங்குச்சந்தை என்பது 6-12-8 சம்மந்தப்பட்டது. பங்குச்சந்தையில் வந்து நம்ம சீட்டிங் மாதிரி பண்ணலை. பெரும்பாலும் பங்குச்சந்தையில் நீங்கள் கெஸ்ஸிங் தான் பண்ணுறீங்க. ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரியான இதில் பணத்தை போட்டால் அந்த அன்னைக்கு ஷேர் ஏறிச்சுன்னா நமக்கு வந்து லாபம் வரும் அப்படிங்கிறது 6-8-12 இடத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆனால் ஒருவித நிலையில் உங்கள்கிட்ட இருந்த பணத்தை கொடுங்க, நான் ஈமோ கோழியை வளர்த்து தரேன், நான் அந்த இது பண்ண வச்சு தரேன், இந்த வச்சு பண்ணித்தரேன், தேக்கு மரத்தை வளர்த்து 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வது இயலாது, ஏமாற்றுதல் என்றாலும் கூட எதுவரை போகுதோ அதுவரை போகட்டும், பின்னால் சமாளிச்சுக்கலாம் என்கின்ற அசட்டு தைரியத்தையும் மற்றவர்களை பணத்தை ஒரு ஒட்டுமொத்தமாக குவிக்கின்ற திறமைகளையும் இங்கே இந்த 6-12 இடங்கள் தான், முக்கியமாக 6 பாவகம் கொடுக்கும் அப்படிங்கிறதான் விதி. 6 பாவகாதிபதி இங்கே வலுத்து பரிவர்த்தனையாகி கேள யோகம் என்கின்ற சொல்லப்படக்கூடிய தன யோக அமைப்புகளில் அவர் இருந்து சனி குருவை பார்த்ததுனால இவருக்கு 2 நிலை வர்த்தகம், 2வது நிலை அமைப்புகளில் ஒயிட் காலர் கிரைம் அப்படிங்கிற அமைப்புகளில் இவருக்கு ஆர்வம் வந்து குருதசம் முழுக்கவே 100 கோடிகளை சம்பாதிச்ச ஜாதகம். எல்லாரும் நான் எவ்வளோ பெரிய கோடி சொன்னாவே இப்படி ஆவேன்றதுலேயே சொல்கிறீங்களே அப்படின்றதுக்காக இன்றைக்கு ஒரு சம்பாதிச்சாலும் கூட இப்படிப்பட்ட துறைகளில் சம்பாதிச்ச ஒரு உதாரண ஜாதகத்தை காட்டியிருக்கிறேன். ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போது சொன்ன மாதிரி சந்திர செவ்வாய் ராகு இது மூன்றுமே வந்து சுபத்துவ அமைப்பில், சூரிய சனி மட்டுமே இவருக்கு வந்து கடுமையான சனி திசையில் சூரிய பக்தி மட்டும்தான் கடுமையான உச்ச அமைப்புகளில் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலைமை, அரசாங்கத்தோடு போராடக்கூடிய நிலைமைகளில் இருக்குமே தவிர சற்று சமரசமாகி விட்டு கொடுத்து மறுபடியும் தப்பு பண்ணுறோம் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது வேற விஷயம்.
தப்பிப்பீங்களா? சுபத்துவ பாபத்துவ அமைப்பில் தான் நீங்க சிறிய தண்டனையோடு தப்பிப்பீர்களா, பெரிய தண்டனையோடு தப்பிப்பீர்களா? நம்பர் இன்னொன்று, பனிரெண்டாம் பாவகம் பாவத்துவமாக இருந்தால் சிறை தண்டனை, பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் சிறை தண்டனையில் இருக்க மாட்டீங்க. ஒரு சிறிய ஒரு ஒரு விதமான 10 நாள் 15 நாள் ஜெயிலு, நீடித்த சிறை தண்டனை கண்டிப்பாக பாவத்துவமாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும். வருஷக்கணக்கில் ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கும். ஒரு குறைந்த அளவிற்கு மாட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறவங்க, அதற்கப்புறம் அபராதத்தோடு தப்பித்துக் கொள்ளுறவர்களுக்கு 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கும். அந்த அமைப்பின் அடிப்படையில் இவருக்கு 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதுனால அடுத்தடுத்து அப்படியே வெளியில் வந்து மறுபடியும் இதே தொழில் அமைப்புகளில் புதன் தசை இன்னும் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. செவ்வாயை விட புதன் இங்கே ஓரளவுக்கு இன்னும் வலிமையாக அதே 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால, 12ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கனால மறுபடியும் புதன் தசையில் இதே மாதிரி சம்பாரிச்சு இப்படியே போய்கிட்டு இருக்கிற ஜாதகம் தான். அதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ளாத ஜாதகமாகவும் இருக்கும். நான் இப்படி தான், லக்னத்தில் சனி இருக்கிறதுனால நான் இப்படித்தான் சிந்திப்பேன், இதுதான் என்னுடைய அமைப்பு, இதை மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, எனக்கு இப்படி தான் எண்ணங்கள் போகிறது, நான் இப்படிப்பட்ட தொழில் தான். அந்த இதில் காட்டுவாங்களே, ஏதோ ஒரு படத்தில் கூட ஒரு சூது கம்பம்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி அந்த என்னது அந்த இரிடியம் அது இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரியான இவங்களுடைய ஜாதக அமைப்புகளை எல்லாம் பார்த்தீங்கன்னாலே 6ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் மூன்றாவதாக சில நிலைகள் 8ஆம் பாவகம் எந்த அளவிற்கு குறைந்த அளவிற்கு சுபத்துவம், குறைந்த அதிக அளவிற்கு சுபத்துவம் என்பதை பொறுத்து அவருடைய வருமானமும் அவருடைய எண்ணங்களும் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமான ஜாதகமாக இருக்கும். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.